ஹாய், நவம்பர் ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே, கர்நாடகா ராஜ்யோத்சவம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரேட் மாதிரி போயிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அன்றைக்கி வந்து சங்கடா சதுர்த்தி. ஸோ மார்னிங்கே ஏஞ்சி பிள்ளையாருக்கு பாலபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சமையல் பண்ணேன். சாய்க்கு லீவு, இங்கே கர்நாடகாவில் லீவு. ஸோ சாய் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ பிரியாணி அரிசி மட்டும் வடித்து ஆற வச்சிட்டேன். ஸோ சாய்க்கு வந்து கேரட் பீன்ஸு கேபேஜ்லாம் போட்டால் பிடிக்காது ஃப்ரைட் ரைஸில். ஸோ அதனால் சிம்பிளாக வந்து பஜ்ஜி மிளகா, கொடை மிளகா, ஆனியன் வரைக்கும் போட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸு சாய் ஆஃபீஸில் ஆயுத பூச்சிக்கு கொடுத்தது, ஃப்ரிட்ஜில் இருந்தது, சரி அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வேலை பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து பொடியாக நறுக்கின பூண்டு இஞ்சி போட்டு வதக்கிட்டு வெங்காயம், கொடை மிளகா, பஜ்ஜி மிளகா எல்லாத்தையும் வதக்கிட்டேன். லைட்டாக உப்பு போட்டுட்டேன். சாப்பாடில் ஏற்கனவே உப்பு போட்டு இது பண்ணிட்டேன். அதில் சோயா சாஸு, சில்லி சாஸு போட்டுட்டேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மி தான் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மிளகாலெல்லாம் காரம் இருக்கும். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போடுறோம். அப்புறம் நார் சூப்பில் வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் இருக்கும், அதுவும் போட்டுட்டேன். சாப்பாடை வடித்த சாப்பாடை போட்டுட்டு பெப்பர் தூளை போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு பன்னீரை இந்த மாதிரி கியூப் கியூபாக கொட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது நந்தினி ப்ராடக்ட்டு, இந்த ஒரு ஆவின் ப்ராடக்ட் மாதிரியது. வந்து தோசைக்கல்ல போட்டு லைட்டாக உப்பு போட்டு சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சோண்டு கியூப் மாதிரி எடுத்து வச்சேன். அந்த பன்னீரை எடுத்து அந்த சாதத்தில் அப்படியே நல்லா கேரட் துருவத்தில் போட்டு சீவிட்டு ஃப்ரை பண்ண பன்னீரையும் அதில் போட்டு நல்லா போட்டு பெரட்டிட்டு ஸ்லிமில் வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வினிகர் இல்லை லைம் ஜூஸ் போடலாம், என்கிட்ட வினிகர் இருந்தது அதை போட்டுட்டேன். அப்படியே கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல போட்டு கிரைண்ட் பண்ணேன். அப்போ மிக்சியில் அப்படியே செதறிடுச்சு. ஸோ அதை அப்படியே அந்த பன்னீர் பண்ண கடாயிலேயே போட்டு லைட்டாக வதக்கி சூடு பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எம்மையாக இருந்ததுலாம் என்ஜாய் பண்ணால் இந்த ஹாலிடேயில். நான்வெஜ் கேட்டார் பட் சதுர்த்தினால் பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் எம்ஜிபி லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.